ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசுகிறார் திருச்சபையின் சார்பாக. இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற ஒரு அலையிலேயே சொல்லுவேமே. இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை பேசுகிறார். என்ன காரியம்? ஓட்டத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு இந்த ஓட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ன ஓட்டத்தை சொல்றார்? மீண்டும் வசனத்தை படிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இப்ப எக்ஸாம்பிள், ரன்னிங் ரேஸ் களத்துல வந்தாச்சு, அது அந்த இடத்துல போய் ஜெயிச்சுட்டா பிரைஸ் உண்டு. ஓடுறதுக்கு எத்தனை பேர் நிற்பாங்க? மாரத்தான் போட்டிக்கு பல பேர் இருப்பாங்க, ஆனா எத்தனை பேருக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க? போயிடுவோம் முன்னாடி போகணும்னு ஓடுறதில்ல. ஒரு ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லு. அந்த வசனத்தை மீண்டும் ஓட்டத்திலிருந்து படிங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். போதும், கர்த்தர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற பாடம், உன் ஓட்டம் ஓகே, ஆனா அந்த பிரைஸ் எனக்கு தான் சொல்லிட்டு என்ன சொல்லணுமா? விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று கர்த்தர் சொல்ற கரங்களை தேடி கர்த்தர் மை சொல்லுமே. முதல்ல எதை தேடி ஓடுறோம்? ஒரு பந்தயம், அது ஒரு ஓட்டம் பந்தயம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் ஸ்கூல் லைஃப்பில் நான் வந்துட்டு நல்லா ஓடுறேன்னு சொல்கிறவங்க? ஒன்று ஸ்கூல் நல்லா ஓடல, இந்த ரன்னிங் ரேஸ்லாம் வந்து நான் கலந்துப்பேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்களேன். அந்த பந்தயம் ஒரு கிஃப்ட்டு, நம்மளுக்கு ஒரு பந்தயம் கிடைக்க போகுது, நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு இல்லை ஒரு போட்டியில் வச்சா நம்ம ஓடுற ஒரு ஓட்டம் உண்டு. இது தனி. இன்னும் சில ஓட்டம் இருக்குது. என்ன ஓட்டம்? பணத்துக்காய் ஓடுகிற ஓட்டம். ராமேன் சொல்லுவேன், சத்தமாக சொல்லுங்களேன். பணம் எங்கடா கிடைக்கும், எங்கடா லோன் போடுவாங்க, வட்டியை கேட்காத கடன்காரன் யாராவது இருக்காங்களா? கொடுத்த பணத்தை கேட்காதபடி ஏதாவது லோன் கொடுக்குறாங்களா? லோனே கிடைக்காது, எவ்வளோ தள்ளுபடி பண்ணுவாங்க? ஒரு ராமன் சொல்லுவேமே, உழைப்பதற்காக எங்கே இங்கே போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமா, இந்த இடத்துல போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமா, இல்லை இந்த பொண்ணை கட்டினா நல்ல நகை கிடைக்குமா? இப்படியே நம்ம ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். ராமன் சொல்லுவோமே, உன் ஓட்டத்தை இந்த நாள் நிதானித்து கைகள் இப்படி வைங்க. இடத்துல நான் எப்படி ஓடுறேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கைகள் வைங்க இருதத்துல, உங்க இருதத்துல வைங்க. நான் எப்படி, என் ஓட்டம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கு? பணத்துக்காக ஓடுறேனா? ராமன் சொல்லுவோமே, இன்னொரு ஓட்டம் பணத்தை செலவழிப்பதற்கு ஒரு ஓட்டம். எங்கெங்க ஓடுறோம்? கிளப்பு, நம்ம சபைக்கு அந்த கிளப்புலாம் செட் ஆகாது, ஒயின் ஷாப்பு, நகை கடை, ஜவுளி கடை, மீன் கடை, வேற சினிமா, ஆடம்பர செலவு, வேற என்னங்க எதாவது விட்டுட்டேன்னா? எந்தெந்த செலவு பண்ணுறோம் நம்ம? வீணாக எது செலவு பண்ணுறோம்? பணம் கத்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை செலவழிப்பதற்கே போவார்கள். ராமன் சொல்லுவோமே,
பணக்காரர் என்ன பண்ணுவாங்களா, நம்மளாம் கஷ்டத்துக்கு போய் ஒரு பொருளை வாங்குவோம். இன்னும் வசதி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சண்டே ஆனால் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் மஞ்சளும் என்னது சொல்லுவாங்க, கடுகு முந்திரி வாங்கினு வர போகிறாங்க. வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும், போயிட்டு அவங்க பெருமையை காட்பதற்கு பெரிய ஷாப்பிங் மால் போயிட்டு இந்த ஈஏ எக்ஸ்பிரஸ் ஓனியெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அதுதான் பொழைச்சி கொண்டு இருக்கு. போவாங்க, அந்த பொருளை வாங்குவாங்க, ஆசையப்பட்டு வாங்குவாங்க. ஆனால் வீட்டில் கொண்டு வைக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது, இடம் இருக்காது, அப்படியே மூளையில் இருக்கும். வீண் விரயம். நிறைய புடவை இருக்கும், இங்கே தண்டலுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி புடவை ஏற்றுறது இங்கே வாசலில் வைக்கட்டுமே, வாங்குறவங்க நம்ம முக்காவாசி நம்ப ஆளுங்க தான் இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நிறைய நெக்லஸ் இருக்கும், கடைக்காரன் ஒன்று போய் அழகாக ஒரு கம்மல் தான் வாங்குவோம், வீண் செலவு தான். நிறைய ட்ரெஸ் இருக்கும், இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு ஒன்று வாங்கி போடுறது வீண் விரயம் தான். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பணத்தை மருத்துவத்துக்காய் செலவு பண்ணுறோம், ஆடம்பரத்துக்காய் செலவு பண்ணிக்கிறோம், இதற்காக நம்ம ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னொன்று, தீங்கு செய்வதற்காக நம்ம கால்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு குடும்பத்தை எப்படா கெடுக்கலாம், ஏதாவது ஒரு ரகசியம் நம்ம காதில் கேட்டால் போதும், ஐயோ மண்டை வெடிச்சிருமே, சம்மந்தப்பட்ட ஆள் வரலையே, அதுவும் அவங்க கேட்கலன்னு மண்டை வெடிச்சிடும். சில பேருக்கெல்லாம் அதை சொல்லி அந்த பிரச்சனையை டபுளாக ஆக்கி இருக்கிற குடும்பத்தை நல்லா முடிச்சு வச்ச பிறகு தான் திருப்தியாக இருக்கும். ராமன் சொல்லுவோமே, ரகசியத்தை பொத்தி பாதுகாக்கிற உள்ளம் ஈரதையும் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படியே வெளிப்படையாக சொல்கிறது. ஒரு ராமன் சொல்லுவோமே, கரங்களை தட்டி கத்திரமை சொல்த்து. ஒரு ராமன் சொல்லுவோமே, நன்மை செய்வதற்காக சில பேர் ஓடுவாங்க. போன வாரத்துக்கு முன்னே வர கேட்டேன், எத்தனை பேருக்கு பிச்சைக்காரை தேடி போய் காசு போடுறீங்க, பல கிலோமீட்டர் தேடி போய் நான் காசு போட்டு வந்த வெறும் 5 ரூபா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, நன்மை செய்வதற்கு நம்ம எத்தனை பேர் விரைந்து ஓடுகிறோம். அப்படி ஓடுனீங்கன்னா உங்கள் ஓட்டத்தில் என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அதுக்கு நன்மை அங்கேயே எதிர்பார்க்க முடியாது. எங்கே போய் அதிகமாக செய்கிறீங்களோ அங்கே தான் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு ஓட்டம். சில ஓட்டம் பாவம் செய்வதற்குனே ஓடுவீங்க, என்ன பாவம், ஒயின் ஷாப்பை தேடி ஓடுற ஒரு ஓட்டம் ஒன்று. மனைவி இங்கே வச்சா இன்னொரு வீட்டு பொண்ணு எதா தேடி அங்கே ஓடுறது, கணவன் இருந்தால் கணவன் இன்னொரு ஆளை தேடி ஓடுறது ஒரு ஓட்டம். பாவம் செய்வதற்கே ஓடுவாங்க. ராமன் சொல்லுவோமே, உலகம் அழிவிறதுக்கு உண்டான காலங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. கடைசி பெல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடைசி பெல் அடிச்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ கடைசி பெல்லு அடிச்சிச்சு, உலகம் அழிய போகிறது. கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குகளும் எல்லா அடையாளங்களும் நடந்து போயிடுச்சு, இனி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒண்டி தான். அப்படி என்ன ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல, கடைசியா எப்போ தேவன் உலகத்தை அழிச்சார் யாருக்கா தெரியுமா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இங்கிருந்தா சவுண்ட் வருது, அங்கிருந்து வரல, போவா போவா தான் கேக்குது எனக்கு. நோவா, அந்த நோவா காலத்துல ஒரு பாவம் நடந்தது, அந்த பாவத்தின் நிமித்தமா தான் தேவன் அந்த உலகத்தை அழித்து போட்டார். என்ன பாவம் சொல்லுங்க பார்க்கலாம், வேசித்தனம். ஓகே, என்ன மாதிரி வேசித்தனம், ஓரின சேர்க்கை, என்னது அப்படின்னாங்க பாஸ்டர், தெரியாம இருக்கலாம். ஆணும் ஆணும் உறவு கொள்வது, பெண்களும் பெண்கள் உறவு கொள்வது, இந்த பாவம் இருந்தது தான் கடைசியாக அந்த உலகத்தை அழிச்சு போட்டார். அதே பாவத்தை மீண்டும் ஒரு ஊரில் செய்கிறாங்க, தேவா மனுஷன் போய் சொல்கிறாரு, அவங்க மனமாறினாங்க. என்ன ஊர் அது, நினிவே பட்டணம். ஒராமே சொல்லுமே, இப்போ இந்த பாவம் சென்னையில் நடக்குதுங்களா, ஆமாம் இல்லையா, இப்போ தான் 377 சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு தெரியும், 377, ஒரு ஆள் தான் கை தூக்குறாங்க. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நம்ம கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கு செலிப்ரேட் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. எங்கே, சென்னையில் போன வாரம் நடந்தது, மவுண்ட் ரோட்லேருந்து மெரினா பீச் வரையும் குறைஞ்சது 1.5 லட்சம் பீப்புள்கிட்ட கேதர் ஆகினாங்க. 1.5 லட்சம் பீப்புளும் யார் நினச்சேன், அன்னகராக இருக்கலாம், அரவாணியா இருக்கலாம்னு பார்த்தா, அதுல 5% தான் அரவாணி, மீதி இருக்க 99% யூத் பீப்புள். ஒரு ஆமென் சொல்லுவோமே, சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் வெளி மாநிலத்தினரும் நம்ம ஆளுங்களும் சேர்ந்து பையன் பையனை கட்டி பிடிச்சு போறாங்க, பொண்ணு பொண்ணு கட்டி பிடிச்சு ஏதோ பாக்குறோம்னு வச்சுக்கல, பையன் பையன் கட்டி பிடிச்சு போறாங்க, ரெண்டு பேரும் நிக்கிறானுங்க,
அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ரெயின்போ. யாராவது பசங்களோ பொண்ணோ வானவில் கலரில் ஏதாவது ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருங்க, கொஞ்சம்னா ஒதுங்க நில்லுங்க. அது மாதிரி அவங்களுக்கு சிம்பிள் வந்து ரெயின்போ. ரெண்டாவது இவர் அன் சொல்லுவாங்களே இங்கிலீஷில், ஒரு மாதிரி போட்டுட்டு வருமே ஏதோ ஒன்று, அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு சுற்றுறாங்க, அதெல்லாம் அடையாளமாக இருக்கும் அந்த குரூப்புக்கு உண்டான அடையாளம். 150 வருஷத்துக்கு உண்டான விடுதலை எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெறும் பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்கு. எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிச்சு ஜேசம், நாங்களும் மனுஷன், எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இதை விவாத மேடையெல்லாம் வைக்கிறாங்க. விவாத மேடையில் மூணும் பொம்பளை சரியில்லை, அதுக்கு மூணும் உட்காந்து பேசினிருக்கு. பெண்களை எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. என்னது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது? நின்று போயிடுமே, பரவாயில்ல தத்து எடுத்துக்கலாம். அது இன்னொரு பொம்பளை சொல்லுது. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கும் போது சி கேவலமாக இருக்கு. சபையில் யாராவது ஆண் எட்டுன்னு வந்துட்டு பாஸ்டர் பொண்ணு பார்த்தேன், பாஸ்டர் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால இன்னொரு பையனை பார்த்துட்டு வந்தேன் பாஸ்டர், கல்யாணம் பண்ணுங்கன்னு சட்டம் சொல்லுது, கல்யாணம் பண்ணலான்னு. இப்போ கிறிஸ்துவத்துக்கு விரோதமான காரியம் ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த சட்டம் வேதம் சொல்லி தப்புன்ட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்தினது நம்ம கிறிஸ்டின் ஜனம் தான், ஒரு ஆமென் சொல்லுவோமே. பெண்டுகாஸ்டில் இருக்கிற ஃபாரினில் இருக்க ஒரு பெண்டுகாஸ்ட் அமைப்பு இதை ஓகே பண்ணுது, போப் இதை ஓகே பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் உலகம் முழுதும் வருது. இந்த 1.5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. இதில் சொல்கிறாங்க ரெண்டு ஆம்பளை பசங்களும், நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம் இனிமேட்டு, நாங்கள் அவங்க கேட்குறான் பேட்டி எடுக்கிறவன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு. எங்கள் அப்பா அம்மா அன்எஜுகேட்டட், ஸோ நாங்கள் வந்து சொல்லி புரிய வைப்போம். அப்பா அம்மா திட்டினா என்னது? அன்எஜுகேட்டடு, ஸோ அவங்களுக்கு நாலேஜ் கம்மி, இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நாங்கள் சொல்லி புரிய வைப்போம். நாங்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம், இதில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நாங்கள் போராடுவோம். யாராக இருந்தால் சொல்லுங்கள், அவங்க நம்பர் தரேன். சி கேவலமாக இருக்கு, அதை பார்க்கவே அருவறுப்பாக இருக்கு. அதுங்க அப்படியே ட்ரெஸ்ஸு டான்ஸ் ஆடிக்கின்னு, இந்த ஃபாரின்ல தான் இந்த மாதிரி விபச்சாரம் கலாச்சாரம் நடக்கும், அதே போல் நடக்க ஆரம்பிக்குது. எங்கேயும் இல்லை, நம்ம ஊரில். எனக்கு தெரிஞ்சு நான் சபையில் ஜெபம் பண்ணி ஒரு 8 பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். இதே பழக்கம் உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமே. இது எல்லாம் சத்ருவின் போராட்டம், நல்லா தெளிவாக இருப்பாங்க. அவங்க நிலைமை மாறுதுன்னா காரணம் என்ன? சத்ருவின் ஆளுகை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம பிள்ளைங்க வந்து முன்ன வந்து பொண்ணு பக்கத்தில் உட்காராதரா, இன்னும் எப்போ பார்த்தாலும் பொண்ணு பக்கத்தில் உட்கார, எப்போ பார்த்தாலும் ஆண் பக்கத்தில் நம்ம திட்டுவோம், ஒன்றும் கொஞ்ச நாள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் நீ அந்த பையன்ட்டே பேசுன்னு இருக்க? உண்மையா? அது அதிகமாக எங்கே நடக்குதுன்னா சென்னை பட்டணத்தில், அது எங்கெங்கே ஹாஸ்டல்ஸ் இருக்கோ ஹாஸ்டலில் படிக்க வைக்கும் போது உங்கள் பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த பழக்கம் உள்ளே வந்துடுச்சுன்னா அவங்கள மாற்ற முடியாது, திருமணம் வேணான்னு அவங்க தனிமை எதிர்பார்ப்பார்கள். உராமேன்னு சொல்லுவேன். கஷ்டமோ நஷ்டமோ உன் பிள்ளைக்காக நீ வீடு மாறிப்போ, பிள்ளைய ஹாஸ்டலில் சேர்க்காத. அப்படி ஹாஸ்டலில் சேர்க்குறேன்னா தேவ பயத்தோடு அந்த பிள்ளைய வளர்க்க பாருங்க. ரொம்ப நேரம் ஒரு பையன்ட்டையே பேசுகிறானா உன் பையன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். பொண்ணுக்கிட்டேயே பேசினிருக்கான் உன் பொண்ணு, வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலகட்டம் அந்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் நம்ம ஓட்டம் எப்படி இருக்குது? ஒன்று பணம் தீங்கு செய்வ, ஒன்று பாவம் செய்வ. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒன்று ஊழியம் செய்ய, எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஓடுறீங்க? நம்ம ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ, ஊழியத்தை கெடுக்க ஓடுறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சாட்சியாக நீ வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வாயில் அசிங்க வார்த்தை பேசுனா ஊழியத்தை கெடுக்கிறியா வளர்க்குறோமா? ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போயிட்டு அப்படியே பரிசுத்தமாக போவாங்க, இந்த பைபிள் இப்படி வச்சுப்பாங்க, இந்த நெஞ்சிலே தான் இருக்கும். ஏம்மா இங்கே வச்சுருக்க? அப்படியே கத்தர் வார்த்தை நெஞ்சிலேயே இருக்கணும்னுவாங்க. தூங்கும் போது தலைக்கிட்ட வச்சுக்கிறது சவுண்டு வராது, ஆனால் தண்ணி வாசல் தண்ணி பிடிக்கும் போது நின்றுங்களே குடத்தை மாற்றி வைக்கட்டுமே, அந்த பிரைஸ் லாட்டில் அந்நிய பாஷனை எப்படி வருதுன்னு பாருங்க. கையில் பைபிள் தான் இருக்கும், அது வரையும் அசிசியமாக பேசு, சர்ச்சைக்கு வந்து அப்படியே முக்காடெலாம் போட்டுக்கிட்ட. பாஸ்டர் அந்த பொம்பளையும் நம்பாதீங்க, ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேன். நிறையா ஜென்ஸும் தான் வேதத்தை கையில் வைப்பதும்
நீ கிறிஸ்துவின் பேர் எடுத்துட்டாவே உன் நடக்கைகள் தேவனை பிரஸ்தாபப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. இத்தனை ஓட்டம் இருக்கு, நம்ம எந்த ஓட்டத்தை ஓட போறோம் அதை தான் பார்க்க போறோம். நம்ம ஓடுற ஓட்டம் ஜெயமா இருக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, எதுக்காய் ஓடுகிறோம்? படிங்க அதில் 25 படிங்க, 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். போதும் இங்க கவனிங்க, ஒரு ரெண்டிங் ரேஸ் போறாங்கன்னா அவன் இச்சை அடக்கணும். என்னன்னா அதிகமா சாப்பிடணும். ஏன் சாப்பிட்டா வெயிட் போடுறோம், அதிகமா ஓட முடியாது. கம்மியா சாப்பிடணும், காலையில என்ன பண்ணணும், தூக்கத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், ரன்னிங் ரேஸ் பிராக்டிஸ் பண்ணணும். எந்த வாரம் சரி, இப்போ சில பேர் பிள்ளைங்க படிக்கிறது ஓட்டம், எக்ஸாமே ஒரு ஓட்டம் தான். அந்த ஓட்டத்துக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்க படிக்கணும், சில காரியத்தை இழக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம எப்படி இழக்கிறோம், எல்லாமே இருக்கணும், நான் ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம ஓடுறோமா? முதலாவது நம்ம ஓட்டத்தை கத்திருக்கா இந்த நாள் ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன் ஓட்டத்தை நான் இனி ஓட போறேன். படிங்க கலாத்தியர் 2:2. கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய், நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற, நான் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன், சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பிப்பேன். ஆயினும் நான் ஓடுகிறதும், நான் ஓடுகிறதும், ஓடினதும், ஓடினதும் வீணாகாத படிக்கு, ஆமென், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே, ஆமென், தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஒரு ஆமென் சொல்லுமே. முதலாவது நீ ஓடுற ஓட்டம் உனக்கு நம்பிக்கை வேணும். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த சகோதரர் ஒரு காலையில ஒரு சம்பவத்தை சொன்னார். நிலாவில் முதலாவது கால் வச்சது யாரு சொல்லுங்களேன்? அவரு அன்னைக்கு நிலால அந்த நாசால போகும்போது அவர் என்ன உத்தியோகம் பண்ணியிருந்தார் தெரியுங்களா? அவர் தான் மெயின் சீப்பா, அவர் தான் அந்த ஆப்ரேட் பண்ணவரா. ரெண்டு பேர் போனாங்க அந்த ராக்கெட்ல. இன்னொருத்தர் பஸ் ஆல்ரின் 2வது கால் வச்சார், தெரியுமா? நிலாவில் 2வது கால் வச்சவர் யாரு? யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் ஆல்ரின்னா அவர் தான் சயின்டிஸ்ட். அவருக்கு கூட துணையாய் போனவர் தான் யாரு? ஆம்ஸ்ட்ராங். ராக்கெட் போய் நிலால போய் இறங்கிடுச்சு. நாசால ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கை தட்டுறாங்க, பெரிய அச்சீவ்மெண்ட், உலகத்திலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனா அந்த ராக்கெட் விட்டு இறங்கி எங்க காலை வைக்கணும் சொல்லுங்களேன்? நிலால காலை வைக்கணும். யாருக்கு பயம்? ஆம்ஸ்ட்ராங்க்கு பயம் இல்லை, எதிர்பார்ப்பு. அங்க தேசமே சந்தோஷப்படுது, பொறுப்பு எல்லாம் வந்துருச்சு. ஐயோ இந்த பிசினஸ் பண்ணால் லாஸ் ஆகிடுமோ, ஐயோ இந்த வாழ்க்கை எடுத்துக்கிட்டுமே லாஸ் ஆகிடுமோ, ஐயோ இப்படி போகிறமே என் வாழ்க்கை கெட்டு போயிடுமோ. நம்மளை நாமே சோதித்து கொண்டு இருக்கிற வாய்ப்பை என்ன பண்ணியாச்சு? இன்னொருத்தன் எடுபடியே செய்வன் இறந்து போனால் பரவாயில்ல, யார் அனுப்புகிறான்? ரிட்டன் நம்பர்களா? ராக்கெட் நம்ம சிம் சிம் திரும்பி போனோம், இவனுக்கு ஓட்ட முடியாது. ஆனால் நானே எடுத்துகிட்டு போகிறேன், அவனை அனுப்புகிறான் உள்ள. ஒரு ஆமென் சொல்லுமே. ஆம்ஸ்ட்ராங்க்கு தைரியம். ஒரு ஆமென் சொல்லுமே. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கத்தர் கொண்டு வந்தார், அங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் அவன் காலை வைக்கிறான். ஏன்னா அவன் ஏன் காலை பயந்தானா, வெளியே காலை வச்சா அது உள்ளே வழங்கிக்குமோ, இல்லை எரியுமோ, இல்லை ஏதாவது ரியாக்ட் ஆகுமோ, நிறைய கேள்விப்பட்டது, நிறைய வார்த்தைகள் உள்ள வார்த்தைகள் அவனை என்ன பண்ணிச்சு, பயத்தை கொடுத்துருச்சு. காலை வைக்காம இன்னொருத்தர் காலை வச்சா அவன் தைரியமாக வச்சான். யார் அவன் பேர்? ஆம்ஸ்ட்ராங். காலை வச்ச பிறகு இன்னைக்கு உலகம் முழுவதும் 2வது காலை வச்சவனை பேச்சே தெரியல. ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு இல்லை, உலகம் முடிகிற வரையும் முதல்ல நிலாவில் கார் வச்சு காலை யார் வச்சதுன்னா யார் பேர் வரும்? ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கான், சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமான்னு. சான்ஸ் கிடைச்சவனே ஓடிட்டான். அவன் பேர் இன்னைக்கு வர நிலைச்சு நிற்குது. நம்ம சான்ஸ் கிடைச்சாலும் காலை வைக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரங்களை தட்டி கத்தர் இந்த நாள் அந்த வாய்ப்பை உனக்கு கை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் இருக்க கையில் பிடிச்சி, ஆண் கை பிடிச்சி ஓடுங்க. வாழ்க்கையில் எது எதில் கேப் விட்டிங்களோ அங்கெல்லாம் ஓட ஆரம்பிங்க சொல்லுங்க. உன் ஓட்டம் எப்படி இருக்கணும், நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஓடணும். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஃபுல்லாக லாஸ் நம்ம நினைப்போம், வேலைக்கு போயிடலாமா, கத்த சொல்லிக்கிறார்.
ஓட்டத்தை ஆரம்பிச்சேன்னா ஜெயிப்பன்னு சொல்லி ஓடணும். நீ தோற்பன்னு சொல்லிட்டு அதேத்துல என்ன பார்ட்டிசன் பண்ண உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. ஓடி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, பொக்கிஷத்தை கொடுக்கிறவரா இருக்கிற ராமன் சொல்லுமே. ஐயோ கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த மனைவியை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமா போச்சு, இந்த கணவனை கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கை நாசமா போச்சு, இதை பேசி பேசி இருக்கிறத காட்டிலும் ஓடியாச்சு, ஓட வந்தாச்சு, களத்துல இறங்கியாச்சு, இன்னும் சோர்ந்து போய் நிக்கிறத காட்டிலும் நான் தான் ஓடி போய் போறேன் ஒரு ராமன் சொல்லுமே, நான் தான் ஜெயிக்க போறேன், என் பிள்ளைங்க தான் ஜெயிக்கும், என் கணவர் தான் ஜெயிப்பார், என் மனைவி தான் ஜெயிப்பார். நீ விசுவாசின்னா அந்த பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஒரு ராமன் சொல்லுவேமே, ஒரு ராமன் சொல்லுவேமே, என்னால ஓட முடியல, என்னால் கால் வலிக்குது, வேலை போயிடுச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான், நோய் வந்துடுச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஐயோ இருக்கிற குடும்ப சொந்தம் இறந்து போயிடுச்சு, அவன் இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல. கத்த சொல்லிக்கிற இனிமேட்டு தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிற ஒரு ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லுமே. நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்போம், இவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டு நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை கொஞ்சம் பாருங்க, அநேகராக இருக்கிறாங்க. ஒரு ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லுமே, அநேகர் இருக்கிறாங்க. ஒரு வேலை சாப்பாடு, ஒரு வேலை துணி, அதுக்கும் மக்கள்லாதபடி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த தேவன். ஒரு ராமன் சொல்லுமே, அவரால் முடியாத காரியம் எதாவது உண்டா? கத்தர் எனக்கு ஓட கொடுத்துட்டார், எனக்கு கால் இல்லை, பரவாயில்ல, நான் ஓடுறேன், விசுவாசிக்கிறதா விசுவாசம். ராமன் சொல்லுவேமே, அந்த வசனத்தை மீண்டும் படிமா. நான் தேவ அறிவிப்பினாலே போய், நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில், புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன், அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் ஆயினும் நான் ஓடுகிறதும், நான் ஓடுகிறதும், ஓடினதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு. ராமன் சொல்லுமே, நீ ஓடுற ஓட்டத்தை என்ன பண்ணணும், புரோஜனப்படுத்திக்கணும், வீணாகாதபடி. ஐயோ இந்த செயல் செய்யறமே வேஸ்டா போகுமா? ஒரு பணத்தை செலவழிக்கிறோன்னா அது புரோஜனமா இருக்கா? இந்த சகோதரன் சகோதரி பேசுறேன்னா அது புரோஜனமா இருக்கா? இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வரேன் அது புரோஜனமா இருக்கா? ராமன் சொல்லுமே, இதை நீ கவனித்து நீ ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ராமன் சொல்லுமே, நீ ஓடுகிற ஓட்டத்தை எப்படி முடிக்க முடியுமா? ஜெயமாய் முடிக்க முடியும். ராமன் சொல்லுமே, நான் ஜெயமாய் முடிக்க போறேன்னு சொல்லுங்களேன், நான் ஜெயமாய் முடிக்க போறேன். அந்த பந்தய பொருள் எனக்கு தான், அது வேணும். அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா? ராமன் சொல்லுமே, முதலாவது நீ தீர்மானம் எடுக்கணும், ஒரு நம்பிக்கை வேணும் உனக்குள்ள. நான் செய்ய வேண்டிய காரியம் கரெக்டு, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அது எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு நினச்சி ஓட ஆரம்பிச்சுன்னா கத்தர் உன்னை ஜெயமாய் மாற்றுவார். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கத்திரமாய் செலுத்தணும். இன்னும் போதாது, இன்னும் போதாது. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும், நான் வீணாக ஓடினதும், வீணாக பிரயாசப்பட்டதும், நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற, இல்லை என்கிற மகிழ்ச்சி. ஆமென். இங்க பாருங்க, இந்த வாழ்க்கையை எடுத்து தப்பா முடிவு பண்ணிட்டோமோ, இந்த வீடு காலி பண்ண தப்போ, நான் கல்யாணம் பண்ணது தப்போ, குழந்தை பார்த்தது தப்போ, இப்படியே சொல்லிட்டு யோசிச்சு 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 நீ ஓடுற ஓட்டத்தை என்ன பண்ணிட்ட, நிறுத்திட்ட. இந்த வார்த்தை எப்போ உனக்குள்ள வரும்னா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன் மேல பழி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நீ அவனை ஏன் கல்யாணம் பண்ண, இந்த வேலைக்கு ஏன் போன, இந்த பிரச்சனைக்கு ஏன் நீ போன, இந்த சூழ்நிலை ஏன் போன. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் கத்தரால் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ராமன் சொல்லுவேமே, ஒரு ராமன் சொல்லுவேமே. அதை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு யோசிக்கிறத காட்டிலும் ஓட ஆரம்பிச்சாச்சு, நான் விசுவாசிக்கிற அந்த பந்தய பொருள் எனக்கு தான், கண்டிப்பா நான் வீடு கட்டுவேன். ஒரு ராமன் சொல்லுவேன். எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க, கை தூக்குங்க. வாடகை வீட்டு இருக்கவங்க, அது மாமியார் வீட்டில் உங்க பேர்ல வீடு இருக்கணும், நீங்க சொந்தமா வாங்கின வீடு இருந்தா மட்டும் கை தூக்குங்க, சரிங்களா? இப்ப வாடகை வீட்டுல இருக்கவங்க கை தூக்குங்க. அது மாமியார் வீடா இருக்கணும், யார் வீடு, நம்ம சொந்தமா வாங்கல இல்ல, கணவன் மனைவி வாங்கியிருந்தா அது உங்க வீடு, இல்லாம இருக்கிற வீடுலாம் வாடகை வீடு தான். என்ன சில இடத்துல வாடகை கொடுப்போம், சில இடத்துல வாடகை கொடுக்க மாட்டோம், என்ன சொல்லுவாங்க, குத்தகைன்னு சொல்லலாம். முக்கால்வாசி இருக்கீங்க, எத்தனை பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் வாடகை கொடுக்க வகுக்கல, ஃபர்ஸ்ட் அதுதான் விசுவாசம். ராமன் சொல்லுமே, கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வலையை போட போகிறேன், என் கூட கத்தர் வந்திருக்கிற என் படைக்கு, இப்போது நான் வலையை போடுறேன், என் வலை கிழிய போகிறது. ராமன் சொல்லுவேமே, ராமன் சொல்லுவேமே.
விசுவாசம் இருக்கணும். நான் ஏற்கனவே அரசன் ஆகல, நான் ஏற்கனவே பெரிய ஆட்களை சாவடிக்கல, இருந்தாலும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, இந்த ஒரு கல்லிலே அந்த கோலியாத்தை சாவடிக்கும்னு தாவீது விசுவாசிச்சான். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம என்ன இருக்கணும், நம்மளால வீடு வாடகைனா 5000 வாடகையில இந்த அடுத்தது பிளான் என்ன இருக்கணும், 7000 கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லுவாங்க. எங்க எங்க கிடைக்குது 10000 தான் நல்ல வீடு கிடைக்குது? முடியாது. உன் விசுவாசம் அங்க விக்கிறத காட்டிலும், 7, 8, 10 போது காட்டிலும் சொந்தமா போகணும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் நான் சொந்தமா வீடு இந்த ஆண்டுக்குள்ள வாங்கணும் பிரியப்படுவீங்க? என் சாட்சி சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எங்க வீட்டில் எங்க அம்மா கடைசியில் என் கூட இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. எங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவை பார்த்த டென்ட்டு தூக்கினு, என்னது இந்த டென்ட்டு போட்டு கட்டி கட்டிட்டு தேவைன்னா அந்த நாடோடிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அந்த வார்த்தையை டென்ட்டு தூக்கி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. எங்க அம்மாவை கேட்கும், எங்க அம்மா அழுதுட்டு என்ன என் மருமகமா சொல்லிட்டாரு, எனக்குள்ள ஒரு வராய்க்கும். அப்போ ராயபுரத்தில் வீடு வாடகைக்கு இருக்கும், 2500 வாடகைக்கு. நான் சொந்தமாக உங்களை வீட்டுக்கு இட்டுன்னு போகிறோம்மா, அப்போ என் சம்பளம் எவ்வளோ? 1200 96 நான் முயற்சி பண்ண 96 இல்லை 2000 நான் சொல்கிற சொந்தமாக உங்களுக்கு வீடுன்னா உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறோமா? என் ஜபம் விண்ணப்பம் எல்லாம் எனக்கு சொந்தம் வீடு வேணும். லிஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். என் வருமானம் எவ்வளோ அப்போ? 1500 லிஸ்ட் போடும் போது லிஸ்ட்ல வீடு வேணும், கார் வேணும். எனக்கு என்ன வீடு வேணும் கேட்டனா, சொந்தமா ஓலை வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்தமா பழைய கார் அம்பாஸ்டர் கார் இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில தானே மூணு, ஒரு ஆமென் சொல்லுவேன். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு ஓலை வீடெல்லாம் தேடி போக ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் 3 லட்சம் 10 லட்சம்ன்றாங்க. நான் சொல்கிறது அப்போவே. என் வருமானம் எவ்வளோ? ஆனால் விசுவாசித்தேன். போகிற இடத்துலலாம் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னால் சொந்த வீடு வாங்க போகிறேன். நான் வீடு வாங்கலப்போ எங்கள் பிரதர்கிட்டலாம் சொல்கிறேன், எனக்கு மேலே 5 பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டில், பெரிய குடும்பம். போகிற இடத்துலலாம் சொல்கிறேன் நான் சொந்தமாக வீடு வாங்க போகிறேன். போகிற புரோக்கர்லாம் பார்த்து வீடு இருந்தால் பாருங்கள், வீடு இருந்தால் புரோக்கரும் பாவம் தேடுவார், அவர் என்ன மேலே நம்பிக்கை, காசு கிசு வச்சுருக்காருன்ட்டு. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, லூஸ் மாதிரி சுற்றின்னு இருக்கான் அவன் வீடு வாங்க போகிறேன்னு. போய் பார்த்துட்டு வருவேன், இது எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அந்த பட்ஜெட் இல்லை, என் பட்ஜெட் ஒரு 4 லட்சரூபா 5 லட்சரூபாக்கு ஏதாவது சொந்தமாக கிடைக்குமா அப்படின்னு. இந்த 4 வருஷம் 2000 to 2004 நான் சைதாப்பேட்டில் வீடு வாங்கினேன். இந்த 4 வருஷம் என் சம்பளம் 10000 உயர். ஒரு ஆமென் சொல்லுவேன். எவ்வளோலேருந்து? 1500 10000 என் சம்பளம் உயர்ந்திருக்கு. 2004 எனக்கு மகாராணி தேட்டரில் ஒரு வீடு பார்க்குறேன், சொந்த வீடு. பில் கட்டின வீடு 4 லட்சரூபா சொன்னாங்க. பட்டா கிடையாது, கோயில் நடவம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, ஏதோ வீடு இருக்குமேன்னு. அப்போ என் கையில் எவ்வளோ இருந்ததுன்னா 4000 இருந்தது. பேசியெல்லாம் முடித்து ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தெய்வ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்கள் விண்ணப்பங்களை, தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.